நாயகி சிந்து வீடியோல பார்த்தீங்கன்னா ரமலன் ஈவெண்ட்டை வந்து எப்படி வந்து வேகமாகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறது வந்து பற்றி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு லைக்கை போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஈவெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மிஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பான். ஸோ இந்த ஒரு மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சில டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த டோக்கன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கெல்லியக்கா வந்து அந்த ஒட்டகத்துக்கு மேலே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்களா, அந்த ஒட்டகத்தை வந்து ஸ்பின் பண்ணாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடும். அது வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடுதோ அத்தனை பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா டே நைட்டு அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதை வந்து எப்படி வந்து ஈஸியாக எடுக்கிறதுனா நீங்கள் வந்து டெய்லி டாஸ்க் வந்து வின் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்க்டு விளாடணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க்டு. இதில் பார்த்தீங்கன்னா விளாடினீங்கன்னா அதிகப்படியான டோக்கன் வந்து கிடைக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதோட மெயின் ரீசன் என்னென்னா நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டீங்க எதுக்குடானு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் ஒன்று கொடுக்குறேன். இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா வந்து போட்டாலையும் போடாத மாதிரி தான் வந்து தெரியுது, ஆனால் இதை கம்ப்ளீட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, நான் வந்து சொல்கிறேன் பின்னாடி. இது பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். என்னடா இது இப்படி இருக்கின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. உங்களுக்கு வந்து இந்த பண்டில் வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தையில தான் நான் வந்து சொல்லுவேன்னா வந்து ஒரு ரமணன் ஈவெண்ட்டுக்கு வேறு எதனா பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாசமாக போன வந்து பேண்ட் ஸ்கின் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து எஃபெக்ட் தான் இருக்குது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஒருத்தே வந்து கிடையாது தான் நான் வந்து சொல்லுவேன். என்ன கேட்டால் நீங்கள் வந்து பேனோட வந்து நிறுத்திங்கன்னா பரவாயில்ல, பேன் இந்த பேராஷூட்டோட பண்டில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. சரி அப்படிலாம் ஓசை கொடுக்குறது எதாக இருந்தாலும் எடுத்து பேக்கெட்டில் போட்டு வைக்கலாம் போன்ற மாதிரி எடுத்து வச்சிங்கனாலே ஓரளவுக்கு பெஸ்ட் தான். இது பார்த்தீங்கன்னா பேராஷூட்டு கைஸ் எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும்.